பிடியதன் ஒரு உமை குளமிகுகரியது வடிகோடு தடி வழிபடும் அவரிடல் கடிகண்ண கடிகண பதிவர அருளின மிகு கொடை வடிவின பயில் வழி வளமுற இரையே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் நம்ம தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் இன்றைக்கி நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர் பூசம் காலை ஆறு மணி பனிரெண்டு நிமிடம் வரை பின்பு பூசம் இன்றைய திதி அஷ்டமி காலை எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு நவமி சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைக்கி பூச நட்சத்திரம் சனிக்கிழமை இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி சனி பகவான் தான் இந்த உண்டான அதிபதியும் சனி பகவான் தான் காலை வேளைகளில் பார்த்துட்டேன்னா அஷ்டமி இருக்குது அதுக்கப்புறம் நவமியாக மாறி விடுறது ஆக சனி பகவானுடைய பூர்ணமான ஒரு அம்சம் நிறைந்த நாள் சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாள் நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுப்பார் ஆனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டுருக்கும் எல்லா விஷயங்கள்லேயும் ரொம்ப நாசூக்காக ஹேண்டில் பண்ணுறது எப்படிங்கிறத ரொம்ப அம்சமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் அது மட்டும் இல்லாத இன்றைய தினத்தில் பைரவர காலை வேலைகள்லேயும் மாலை வேலைகளில் ஸ்ரீராமரையும் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு உண்டான உரிய தினமாக இன்றைய தினம் உண்டு சனிக்கிழமைனாலே நம்ம கோயில்களுக்கு போவோம் ஏழரை சனி இருக்கிறவா விரைய சனி அஷ்டம சனி இந்த ஏழரை சனியில் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கிறவா எல்லாம் சனிக்கிழமை கோயில்களுக்கு போவா பெருமாள் சன்னிதானத்துக்கு போய் வழிபடுறது வழக்கமாக இருக்கும் ஆக இன்றைய தினமும் அது போலவே வழிபாடு பண்ணுறதுக்கு விசேஷகரமான நாள் ஐயப்ப சுவாமியை வேண்டதுக்கு விசேஷகரமான நாள் இப்படி ஏராளமான அற்புதங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பார்த்தோம் இந்த வருடத்திலேயே கடைசி நாளாக இன்றைய நாள் இருக்குது நாளைய தினம் தமிழ் வருட பிறப்பு அதாவது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது இப்போ நம்ம விளம்பி வருடத்திலிருந்து விகாரி வருடத்துக்கு மாறக்கூடிய அற்புதமான நாள் நாளைய நாளைய தினம் காலையில் ஆறு மணி நான்கு நிமிஷத்தில் கரெக்டாக சூரிய உதயமாகுது இந்த சூரிய உதயமாகறப்ப எல்லோரும் கனிகள் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருப்பேன் வீட்டில் வர்க்கங்கள் அது மாதிரி கனிகள் வைக்கிறது வீட்டு முன்னாடி மாவிளை மாற்றுறது அதே மாதிரி பார்த்தினா வீட்டு வாசலில் கோலம் போடுறது நம்ம ஆன்மீக தகவலில் சங்கு சக்கர கோலம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ரொம்ப விசேஷகரமான கோலம் இந்த கோலத்தை மிதிக்க மட்டும் படாது அது மாதிரி செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு கார்த்தால வேலைகளில் குழந்தைகள் ஆகட்டும் முதல்ல முதல்ல எந்திரிச்சோன்னா கனிவகள்லாம் பார்க்குறது ரொம்ப விசேஷம் கண்ணாடியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் மேலும் நாளைக்கு இதெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி காலை வேலைகளில் இதெல்லாம் பண்ணுவேன் பெரியவங்க கிட்ட நமஸ்காரணம் வாங்குறது அப்பா அம்மா வைஃப்ஸில் பெரியவங்க மூத்தவங்க இருந்துட்டால் அவங்கக்கிட்ட நமஸ்காரணம் வாங்கி இந்த வருடம் விஷுக்கணி எனக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கணும் தமிழ் வருட பிறப்பு எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் உங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி அவாட்டால் ஆசீர்வாதம் வாங்குறதும் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக நாளைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம யதார்த்தமாக பார்த்தோம் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வர்றது ரொம்ப நல்லது நாளைக்கு காலையில் ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் அதாவது இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்குது இந்த தமிழ் வருடம் என்னை சிறப்பாக மாற்றுமா என் தொழில் வாழ்க்கை வெற்றிகள் இது போன்ற பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு நேரலையாக சந்தித்து அதற்குண்டான விளக்கங்களை பார்க்க போகிறோம் விகாரி வருடத்தினுடைய சிறப்புகள் என்ன விகாரினா என்ன அதனுடைய மகத்துவங்கள் என்ன இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஒவ்வொரு பிரத்யேக மனிதனுக்கும் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் பற்றியெல்லாம் நிறைய பார்க்க போகிறோம் நாளைய தினத்தில் ஆக நாளைய தினத்துக்குண்டான சிறப்புகளும் பார்த்துட்டோம் தமிழ் வருடத்துக்குண்டான விசேஷங்கள் பற்றி பார்த்துட்டோம் அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க ராசி என்பர்களே ஒரு வைராக்கியத்தை எடுத்துட்டோம்னா இந்த வைராக்கியத்தின் மேலேயே குறிக்கொண்டு ஜெயிச்சாகணும் ஜெயிச்சாகணும் ஜெயிச்சாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் குடும்பத்தை மேலோங்கிறதுக்காகட்டும் சரி வேலையில் வெற்றி பெறத்துக்காகவும் சரி சரி அதுமாரி படிப்பில் முன்னேற்றத்துக்காகட்டும் சரி இது போன்ற பல்வேறு விஷயங்களில் ஜெயித்தாக வேண்டும் என்ற எண்களில் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் அதன் மூலமாக வெற்றியும் பெறக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்களில் சில பேருக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது அது என்னடா வெற்றி பெற்றுவாளோ ஜெயிச்சுடுவாளோ நிறைய சம்பாத்தியம் பண்ணிடுவாளோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தோணும் சில நேரங்கள் அவ தோணினா தோணிட்டு போகிறது நான் என்னுடைய கடமையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் கொண்டு வந்து அதற்குண்டான இருப்பில் நிச்சயம் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாள் விற்காத இடங்கள் விற்காத பொருட்கள்லாம் விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஏன் திருமண காரியங்கள் அற்புதமாக நடக்கக்கூடிய நாளாகவும் திருமணத்துக்குண்டான எதிர்பார்ப்புகள் இருந்துருக்குறவாளுக்கு காரியம் நடக்கலை தடையாயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இந்த மாதத்தில் இருக்குது மேஷராசி என்பர்களுக்கு குழந்தைகளுக்கு முன்னேற்றம் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்களே சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நாள் ரொம்ப சுபீக்ஷமாக போகும் சில நேரங்கள் காலையில் யாராவது டென்ஷன் பண்ணி விட்டு விட்டான்னு வைங்களேன் அன்றைய நாளே கோபமாக போகும் சில பேருக்கு அமைதியாக இருக்கும் சில பேர் எந்திரிச்சோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள் சில பேர் பார்த்து விட்டேல் அப்படின்னு சொன்னால் பேசவும் மாட்டாள் அதே மாதிரி ரொம்ப மௌனமாகவும் இருக்க மாட்டாள் மீடியமாக இருந்துகிட்டு பேலன்ஸ்டாக இருந்துட்டுருப்பாள் அதே மாதிரி இன்றைய தினத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்தாப்புல இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது பிரயாணங்களை மேற்கொள்ளுங்கோ அதை மாதிரி ரொம்ப மூட் அவுட்டாக இருக்கும்போது எங்கேயும் வெளியில் போகிறத தயவுசெய்து தவிர்த்துக்கிறது நல்லது ரிஷபராசி என்பர்கள் பண விஷயங்களில் யார்ட்டேனும் ஒப்படைக்கிற ஒரு பணத்தை கொண்டு போய் இதை கொண்டு போய் பேங்க்கில் கட்டிவிடு இதை கொண்டு போய் கொடுத்துடு அவருக்கு அந்த சரியாக கொண்டு போகக்கூடிய திறமை இருக்கான்னு பார்த்து விட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் தொலைந்து போன பொருட்கள்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு பூர்வீக சொத்து உண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்குது சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்களை மேற்கொள்வதுக்கு மத்தியானத்துக்கு மேலே சிறப்பாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தக்ஷணாமூர்த்தி சுவாமி வழிபாடு குரு வழிபாடு வெற்றி பெறும் வழிபாடு மிதுனராசி என்பர்களே சில நேரங்களில் பயங்கள் அப்படின்னு தோண்டி விடுத்துன்னு வைங்களேன் அடுத்த காரியம் நகராது என்ன பண்ணுவோமோ என்ன பண்ணுவோமோ என்ன பண்ணுவோம் எதை பற்றி பயம் இருந்துட்டு இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று ஃபினான்ஷியல் அதாவது நம்மளுடைய பொருளாதாரத்தை பற்றிய பயங்கள் இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் சில நேரங்கள் ஏதேனும் ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் அதை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் சரி இது மூணும் இருக்கிறது தான் இது எண்ணங்களில் மட்டும் இருந்துட்டால் போதுமா கிடையவே கிடையாது நிறைய அறிஞர்கள் சொல்கிற எண்ணங்கள் வாழ்க்கைக்கு சில வெற்றிகளையும் கொடுக்கும் அச்சமான எண்ணங்கள் சில நேரங்களில் தோல்வியிலும் கொடுக்கணும் நமக்கு வெற்றி வேணுமா தோல்வி வேணுமா நம்ம தான் பிரித்து எடுத்துக்கணும் ஆக ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த எண்ணங்களை ஒரு பக்கம் மனசில் வச்சுவிட்டு இன்னொரு பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளுடைய முயற்சி எடுத்தல்னா வெற்றி ஆகும் யாரெல்லாம் உங்கள் நகைச்சுவையாக பேசினாலோ உங்களை கிண்டலாக பேசினாலோ கேளியாக பேசினாலோ அவள் முன்னாடி ஜெயிக்கணுமா இல்லையா அதற்காக முயற்சி பண்ணலன்னா போதும் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு என் திருமண காரியங்கள் கைகூடும் முயற்சி எடுத்த விஷயங்கள் நன்மையாக கூடி வரக்கூடியதாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் மேலும் தொழிலை பிறக்கிறதுக்குண்டான வழிமுறைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் எனக்கு தொழில் ஆரம்பித்தாச்சு கடையை ஆரம்பித்தாச்சு வருமானங்கள் வரதில்லை இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் மிதுனராசி என்பவர்களுக்கு சகோதர சகோதரிகளை கூட சேர்த்துண்டு ஏதேனும் காரியம் பண்ணலாம் நல்ல வெற்றி பெறும் அவள் மன சங்கடம் மாதிரி பேசுகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது மிதுனராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்களே கடகராசி என்பர்களே கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் செலவுக்குண்டான வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் காலை வேலைகளில் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் இன் ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் இது வரைக்கும் நடந்தது என்ன ஏதாவது நம்ம காலை எடுத்து வச்சு விட்டோம்னா அது சரிப்பட்டு வருமா வியாபார அனுகூலியமாகுமான்னு பல யோசனைகள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் கொஞ்சம் உபாதைகள் இருக்கும் ஆனால் அத்தனையும் மாறி உங்களுடைய இயல்பான செயல்பாடுகள் ரொம்ப வேகமும் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறதும் மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு சூழ்நிலைகள் மாற வரக்கூடியதாக இருந்துகிட்டு எதிர்பார்த்த காரியங்கள் லாபகரமாக வரதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை வாய்ப்பில் சத்துருக்கள் யாருன்னு தெரிஞ்சிடும் தான் சரியில்லை இவா நல்லவா இவா கெட்டவா அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிர்காலத்தில் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் இப்போவே தோணி அதுக்குண்டான சேமிப்புகளை பற்றி யோசிக்கக்கூடியதாக இருந்துட்டு குழந்தைகளுடைய படிப்பு இதை பற்றி குழந்தைகள் இங்கே சேர்த்தணும் அங்கே சேர்த்தணும் இது முடித்தோடனே இந்த எஜுகேஷன் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணங்களும் தோணும் இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சிம்மராசி என்பர்களே உதவின்னு கேட்டு வரவாழக்கு உதவி செய்யக்கூடியதாக உங்களுடைய மனிருக்கும் சில நேரங்கள் பொருட்களை கொஞ்சம் கவனமாக வைக்கணும் பிரயாணங்கள் நிறையா மேற்கொள்கிறார்கள் நிறைய சிந்தனைகள் மனசில் இருந்துருக்கும் அந்த சிந்தனைகளில் ஒரு சில மறதிகள் ஏதேனும் பொருளை வச்சுட்டு கீழே வந்திருப்போம் ஐயோ பொருளை வச்சுட்டோமே திருப்பி மேலே போய் எடுத்துகிட்டு வந்து திருப்பி போய் அந்த பொருளை எடுத்துகிட்டு வர்றது அப்புறம் சரியாக ஒரு காரியத்தை பண்ணிட்டோமா இல்லையா நம்மளுக்குள்ளேயே சந்தேகம் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோமா நம்ம சரியாக பண்ணிட்டோமா நம்மளுக்குள்ளேயே ஒரு சுய பரிசோதனை மனசில் இருந்துருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் நினச்ச விஷயங்களாக டப்பு 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 டப்புன்னு நடக்கிறதுக்குண்டான கமிட்மெண்ட்ஸை முதல்ல முடிக்கணும் கடன் பிரச்சனையும் முதல்ல முடிக்கணும் அப்போ தான் மனசு நிம்மதியாகுங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே உங்கள் மனசில் இருக்குது அது நிச்சயமாக ஒவ்வொரு ஒவ்வொரு மாதத்திலேயாக மாறி வரக்கூடியதாக இருந்துருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக குழந்தைகளுக்கு 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 குழந்தைகளுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயம் பொறுத்து 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 செயல்படுவேல் உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் கொடுக்கும் சொந்த பந்தங்களுடைய உதவிகளும் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு சிம்மராசி அன்பர்கள் கண்ணிராசி என்பர்களே விவேகமாக சிந்திக்கக்கூடிய நாள் இன்றைய தினம் அதாவது இதெல்லாம் நடந்ததுன்னு கவலைப்படுறத விட இனிமே இது நடக்கணுங்கிற எண்ணத்தை செயல்படுத்திட்டா போதும் மற்ற ராசிக்கு இல்லாத சிறப்புகள் என்னென்னா மற்றவங்க ஒருத்தட்ட பேசுறது பழகிறது அப்படி யோசிச்சு 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 யோசித்து பண்ணுவாங்க அப்படி கிடையாது உடனே போய் வாட்டை பேசுகிறது இந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது உங்களுக்கு அதுமாதிரி மற்ற வாட்டை பேசுறதுக்குள்ளான கூச்சங்கள் இருக்காது ரொம்ப அழகாக பேசி ஒரு விஷயத்தாக கன்வே பண்ணி ஆனால் என்ன அப்படின்னா கேட்டு வாங்கிக்க தெரியாது பெரிய மனிதர்கள் பூரா எனக்கு பழக்கம் இருக்குது அவட்டை எப்படி கேட்பேன் எப்படி பழகுவேன் எப்படி அப்படிங்கிற யோசனைகளும் உங்களுக்குள்ள இருக்கும் இனி அப்படி இருக்கிறது இல்லை இனிமே உங்களுக்குண்டான நியாயம் உங்களுக்குண்டான விஷயங்களை கேட்டு அதை பயன்படுத்திக்கிறது நல்ல பயன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் குழந்தைகளுக்கு படிப்பில் வெற்றிகள் உண்டு இசை கலை இந்த துறைகளில் இருக்கிறவாளுக்கு அமோக பலன் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு விசா சம்மந்தமாக டாக்குமெண்ட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி என்பர்களுக்கு ராசி அன்பர்களே நிறைய விஷயங்களில் பார்த்துட்டா துணைந்தவன் எதுக்கும் சாதனையாளன் அப்படின்னு சொல்லுவா துணிந்து ஜெயித்து அதை பண்ணக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு எதிர்த்து போட்டிட்டு வா முன்னாடி நீங்கள் பேசக்கூடிய விஷயம் நீங்கள் செயல்படக்கூடிய விஷயம் எல்லாமே மாறும் ஆனால் உடல் உபாதைகளில் கவனம் என்பது தேவை கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் அலைச்சல் நிறையா இருக்கு இல்லையா அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை டிபார்ட்மெண்ட் ஸ்டோல் இருக்கிறவா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவா இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்துக்காக எக்ஸாமினேஷன் எழுதி வெயிட் பண்ணிட்டுருக்கிறவர்களுக்கு நல்ல பயன்கள்லாம் உண்டு கவலைப்பட வேண்டியது கிடையாது திருமண காரியங்கள் கூடி வரும் வரக்கூடிய மாதங்களில் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டால்னா இந்த தமிழ் வருட பிறப்புக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல பயன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் துளாராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலன்களுக்கு கூடக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் விட்டுப்போன பணம் வரா கடன்கள் வந்து தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு நிறையா காரியங்களில் முந்தியெல்லாம் பார்த்துட்டு சரி பரவாயில்ல விட்டுவிட்டோம் பரவாயில்ல எடுத்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் ஒரு வெளி இப்போ அப்படி கிடையாது ரொம்ப சூக்ஷமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து செயல்படுவேன் வெற்றியும் உண்டு துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு சித்தர்கள் வழிபாடு அமூக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்களுக்கு வெற்றிராசி நேர்களை போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணக்கூடிய நல்ல நாள் நிறைய விஷயங்களில் ஜெயிச்சுடுது எல்லாரும் பார்க்குற அளவுக்கு உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இவ்வளோ செயல்பாடுகள் இருக்கிறா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் நிச்சயம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் அதே போன்ற பார்த்துட்டேன்னா நீங்கள் பண்ணக்கூடிய காரியம் ஒருத்தர் இப்போதைக்கு சிரிப்பா பின்னாடி ஆஹா இவாளை பற்றி பெருமையாக பேசுகிறது ஏன்னா நீங்கள் சாதிச்சுட்டில் சாதித்ததுக்கப்புறம் உங்களை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் பூர்வீக சொத்து எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு வெற்றிகள் உண்டு புதுசாக ஏதேனும் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு ஆளுக்கு அந்த காரியத்தில் மும்மரமாக உட்காந்தெல்லாம் போதும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் இருந்த தடங்களில் இனிமேல் இருக்கிறதுக்குன்னான வாய்ப்புகள் இல்லை திடீர்னு கோயிலுக்கு போய்ட்டு வருவேன் திடீர்னு போவேல் அந்த இடத்துல எதார்த்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு சட்டின்னு அனுகிரகம் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் சீராசி என்பவர்களுக்குன்னான அது இஷ்டமான நான்கு நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த துர்காம்பாள் வழிபாடு வெற்றி திரும் அற்புத வழிபாடு விர்ச்சயராசி அன்பர்களே தனுர் ராசி நேர்களே பெருமை பெயர்க்கக்கூடிய அற்புதமான நாள் மூலம் பூராடம் உத்திராடம் உத்ராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி இதை சொல்லலாமா வேண்டாமா கன்வே பண்ணலாமா வேண்டாமாங்கிறத ஒரு முறை யோசித்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் பிரயாண திட்டங்கள் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி டிசைட் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது சொந்த பந்த பேசுகிறதும் சரி யதார்த்தமாக எல்லா விஷயங்களையும் கன்வே பண்ணுறதை தவிர்த்துக்கிறது அறவே நிறுத்திக்கணும் உத்திராட நட்சத்திரத்தில் மூலம் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பண வரவுகள் உண்டு நினைச்ச காரியங்கள் கச்சிதமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாள் இழுத்துன்னு இருந்தக்கூடிய சில பண விஷயங்கள்லாம் வந்துடும் ரொம்ப வயசானவாட ரொம்ப கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திடீர் பயம் வரும் திடீர்னு சாதாரணமாக மாறக்கூடியதாக இருக்கும் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு தான் ஆக தனுர் ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசினேயர்களை நிறைய காரியங்களில் நினச்ச விஷயங்கள்லாம் சட்டுச்சட்டு நடந்துடும் நல்ல சந்தோஷமான காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தெய்வம் அனுகிறோம் தெய்வ தரிசனங்கள்லாம் அற்புதமாக நடக்கக்கூடிய எடுத்த காரியங்கள்லாம் ஜெயமாகறதுக்குண்டான் இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு மட்டும் சின்ன 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 ஞாபகம் அருதி இருக்கும் ஆனால் இந்த தினத்தில் பிரயாணங்கள் எதுவும் வேண்டாமே அடுத்து திருவோண நட்சத்திரத்துக்கு நல்ல பலன்கள் அடுத்து அவிட்டு நட்சத்திரத்துக்கும் ஏதேனும் பொருட்கள் வாங்குறதுக்கும் இடம் உண்டான அமோகமான சூழ்நிலைகள் மாறி வரும் தூர பிரயாணங்கள்லாம் பற்றி சிந்தினிக்கக்கூடியதாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு மாரராஜ் என்பர்களுக்கு இந்த ஜலம் தண்ணி இருக்கிற இடத்துல கவனம் என்பது தேவை அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா வீட்டில் வேலை செய்யும்போது ஒரு பொருள் எடுத்து வைக்கும்போது எல்லா விஷயங்கள்லையும் சட்டு சட்டுன்னு ரொம்ப வேகமாக வேலை செய்கிறத கரைச்சிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மருத்துவ உதவிகள் எதேன்னா சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல அதை தட்டி கழிக்கிறத தவிர்த்துக்கணும் உடனே எடுத்துக்கிறது நல்லதான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எதையும் நினச்ச காரியத்தை சாதிப்பில் கனவுகள் நல்ல கனவுகள்லாம் பழுதமாகக்கூடியதாக இருக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை ஜெயிக்காமல் விடவே மாட்டில் கவலையப்பட வேண்டாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு மகாசக்தி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்களே நேயர்களே நிறைய காரியங்களில் இறக்கப்படுவோம் இல்லையா இவ பாவம் திருப்பி நம்மக்கிட்ட வந்து கேட்குறா சரி பாவம் விட்டுலாம் இதுதான் பிரச்சனையே வேலையிலையும் சரி தொழிலையும் சரி ஒரு டிசிஷன் எடுக்க முடியலை முந்தியெல்லாம் எடுத்த உடனே டிசிஷன் டக்குன்னு எடுத்துடுவேன் ஆனால் இப்போ எதுவும் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு தான் விரையும் ஆக ஒவ்வொரு காரியத்தையும் முந்தி மாதிரியே பார்த்து செயல்பட்டெல்லாம் நிச்சயம் சக்ஸஸ்ஸாகிறதுக்குன்னு வாய்ப்புகள் ஸ்ட்ரிக்டாக இடத்துல இருக்கிறதில் அந்த இன்னும் ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் யார்ட்டினும் பொரு பொருளை கொடுத்துட்டோ அதுக்கப்புறம் திருப்பி வரும்ன்ற எதிர்பார்ப்பை ரொம்பவே குறைச்சிக்கணும் ஏன்னா நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மவும் மறந்துடுவோம் அவளும் கொடுக்க மாட்டாதனால பார்த்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் செலவு விஷயங்களில் இன்னும் சூக்ஷமாக இருக்கும் நம்பிக்கையான ஆளை கூட வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் கும்பராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு தூரப் புறைய அப்ராட் அதான் ஆன்சைட் சம்மந்தமான வேலைகள்லாம் தேடி வரத்துக்கு சூழ்நிலைகள் வாரி வரும் மருத்துவர்களுக்கு நல்லா இருக்கும் மருத்துவம் படிச்சுட்டுருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பிளேயர்ஸுக்கு ஃபுட்பால் பிளேயர் அது மாதிரி கிரிக்கெட் பிளேயர்க்கெலாம் நல்லா ஸ்டேட் லெவல் பிளேயர்ஸ்க்குலாம் நல்லா முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும் புதிய படிப்புகளுக்கு ரொம்ப விசேஷமான அதாவது இப்போ தான் அது வர்றது அதை படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லி அந்த புதிய படிப்புகள்லாம் வெற்றி பெறத்துக்குள்ள வாய்ப்புகள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்குள்ள சூழ்நிலைகள் ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் அற்புதமான என் ஏழு நிறமஞ்சல் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகத்துவம் அந்த மகாசக்தி வழிபாடு அம்பிகை வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு கும்பராசி என்பர்களுக்கு மீனராசி நேர்களை பண வரவுகள் கீர்த்திகள் முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டு எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது நீங்கள் நினைச்ச விஷயங்களில் தெய்வாதீனம் தெய்வகட ஆக்ஷன் மூலமாக நினச்சதெல்லாம் சட்டு சட்டு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதுவும் இந்த அடுத்த வரக்கூடிய வருடங்கள் பார்த்துட்டெல்லாம் உங்களுக்கு இன்னும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முந்தி நடந்த விஷயங்களையே பற்றி சிந்திக்கிறது தான் தவிர்த்துக்கிறது நல்லது பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டு ஃப்யூச்சர் பாஸ்ட்ல இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கட்டும் ப்ரசென்ட்டில் இருங்க ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க தானாக உங்களுக்கு எல்லாமே முன்னேற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் ஆக மீன ராசி அன்பர்களுக்கு திருமண காரியங்கள் வரும் குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு தெய்வா தீனமாக குழந்தை வரம் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாகணபதி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஒவ்வொரு மனிதனும் காலையில் எந்திரிக்கும் போது என்ன நினைக்கிறது உண்டு சார் இன்னைக்கு காலையில் எனக்கு அமோகமாக இருக்கணும் இன்றைய நாள் எனக்கு செல்வ செழிப்போடு இருக்கணும் ஆதிக்கம் நிறைந்த நாளாக இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாள் இல்லையா நான் சொல்கிறது ஆதிக்கம் நிறைந்த நாளாக ஒவ்வொரு தினமும் உங்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு அதே மாதிரி இன்றைய இறுதி அதான் நாளினுடைய முடிவு அடுத்த நாளுடைய தொடக்கமும் பிரமாதமாக இருக்கிறதுக்குடான ஆன்மீக தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம பார்த்தது கிடையாது எந்த ஆன்மீகத்தகலும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீகத்தகல் ரொம்ப பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஆன்மீக நாளுக்கு நாளுக்குண்டான ஆதிக்கம் இந்த ஆதிக்கம் பெறணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நான் எப்போவுமே சொல்லுவேன் தோஷம் ஜாதகத்தில் இருக்கக்கூடாது பூர்வ புனித தோஷம் இருக்கப்படாது எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் நிறையா இருக்கணும் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவேன் இல்லையா இன்னொன்று பார்த்துட்டேன்னா நாள் இந்த நாள் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது காலை வேலைகளில் அந்த காலத்தை சொல்லுவாள் அதாவது கண் இருக்கும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாள் சூரிய நமஸ்காரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாலே எல்லா காரியம் வெற்றிணுவா அதாவது மகாகணபதிக்குண்டான மந்திரங்கள் சொல்லும்போது கூட வக்ரதுண்ட துண்ட காய கோடி சூரிய சமர்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாஷு சர்வதாம் பாருங்கள் கோடி சூரிய சமர்பிரப அப்போ சூரியனுக்கு சுவாமி இணையாக வச்சு சுஜுன்ருக்கா பாருங்க ஆனால் கோடான கோடி சூரியனுக்கு சமர்ப்பதான் பிள்ளையார் ஆக காலை வேளைகள் எந்திரிங்க எந்திரிச்ச உடனே முடிஞ்சளவுக்கு இந்த சூரிய மந்திரத்தையோ இல்லைன்னா ஓம் சூரிய நாராயணாய நமக சொல்லி அடுத்து உங்கள் குலதெய்வம் சொல்லி அடுத்து இஷ்ட தெய்வம் ஒரு சொம்பு அந்த சொம்பு எடுத்துட்டு க அதை நிறைச்சி தண்ணி வச்சுட்டு கிழக்கை பார்த்து நின்று பின்னங்கால தூக்கி அதாவது பின்னங்கால தூக்கி சூரியனுக்கு அர்க்கியம் விடணும் அந்த அர்க்கியம் விடும் போது பார்த்துட்டுனா ஃபஸ்ட்டு ஓம் சூரிய நாராயணாய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஏதாவது ஸ்லோகங்கள் இருந்தால் அந்த ஸ்லோகத்தை சொல்லி அர்க்கியம் விடுறது ரொம்ப நல்லது இதை நம்பர் ஒன் காலையில் எந்திரிச்சோடணும் பண்ணி விடணும் எந்திரிச்சோன்னா என்ன குளிச்சுட்டு நம்ம வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இதை பண்ணிடணும் அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் சாதாரணமாக எல்லாரும் என்ன பண்ணுவோம் இடது பக்கம் திரும்பும் அப்படி கிடையாது விட்டதுக்கப்புறம் வலது பக்கம் திரும்பி நேராக சுவாமி ரூமுக்கு போய் சுவாமிகிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணி இன்றைய நாள் எனக்கு சிறப்பான நாளாக இருக்கணும்னு நமஸ்கரணம் பண்ணோம் ஒன்று அடுத்தது பார்த்துட்டோம்னா மாலை வேலைகளில் இந்த மாலை வேலைகளில் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய் பைரவர் அல்லது ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிவிட்டோ நமஸ்கரணம் பண்ணிவிட்டு இன்றைய நாள் எனக்கு சிறப்பாக இருந்தது நாளைய நாளுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணுங்கிற வேண்டுதல் நீங்கள் வச்சுட்டேன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் சப்போஸ் கோயிலுக்கு போக முடியல நான் வெளிநாட்டில் இருக்கேன் என்ன சார் பண்ணுறது வீட்லேயே நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி பைர வரையும் அதே மாதிரி பார்த்தோன்னா ஆஞ்சநேயரை நேரம் வேண்டுன்னு தூங்குறது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இன்றைய நாள் உங்கள் ஆதிக்கமான நாளாக மாற இன்றைய தினம் உங்களுக்குரிய தினமாக மாற எதிலும் வெற்றி பெறுவதற்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவலை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் அந்த காலத்தில் பார்த்தோன்னா எல்லா தேவர்களும் வழிபட்டது சூரிய பகவான் அவ்வளோ விசேஷம் வாய்ந்த சூரிய பகவானும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் பகவானும் பிரார்த்தனை பண்ண சொன்னேன் இந்த பிரார்த்தனைகள் வெற்றியை தரணும்னு வேண்டின்னு நிகழ்ச்சியை பார்த்துருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு நாளை காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் நேரில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் உங்களிடம் இருந்து விடிய ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர் வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரக